வணக்கம். கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் சிவகாசி அதோட டைரக்டர் கிருஷ்ணன் பேசுறேன். ஏற்றுமதிக்காக நம்ம பல ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம வந்து அதோட அடிப்படையான விவரங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அதற்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸா நம்ம கொடுத்துட்டு வரோம். அதுல வந்து பல ப்ராடக்ட்ஸை பத்தி நம்மளுடைய யூடியூப் சேனல் கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் அந்த சேனல்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு பாருங்க. பல இன்னும் பல விவரங்கள் வேணும் அப்படின்னா கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் .com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பல இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். இன்னும் பல விவரங்களுக்கு என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு அதை எக்ஸ்போர்ட்டுக்கான வழிகள் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இப்ப நான் மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். அது வந்து பலருக்கு அது புதியதாக இருக்கலாம், இதுமா எக்ஸ்போர்ட் போகுது அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு வகையில கூட இருக்கலாம். ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா மில்லட்ஸ். சிறு தானிய வகைகளை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, சிறு தானியங்கள். எல்லோருக்கும் என்ன சிறு தானியங்கள் எக்ஸ்போர்ட் ஆகுதா அப்படின்னு நினைக்கலாம். கட்டாயமா சிறுதானியங்கள் எக்ஸ்போர்ட் நம்ம இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய ஆகிட்டு இருக்கு. இதுல முக்கியமான ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா அதோட லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் வேர்ல்டு, உலக அளவில் அதிக அளவில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நாடு வந்து இந்தியா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்தியா வந்து அதிக அளவு உற்பத்தி பண்ணக்கூடிய நாடா வந்து இருந்திருக்குது. ஸோ அப்ப நம்ம இதுல வந்து இன்னும் வந்து அது சம்பந்தமான முழுமையான ஒரு அவேர்னஸ் இல்லாததுனாலதான் நம்ம இதை பத்தின நாலேஜ் எடுக்காததுனாலதான் நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கல. ஓகே, அப்ப யார் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஆமா, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? மிகப்பெரிய கம்பெனிஸ். ரெண்டாவது, இதை பத்தின விஷயங்களை தெரிந்தவர்கள் மட்டும் வாங்கி ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாமே உற்பத்தி செஞ்சு நம்ம வந்து டொமஸ்டிக்ல கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப நம்மளுடைய பாரம்பரிய சிறுதானியங்கள் வந்து நாம் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் இல்லை, புதியதாக விளைவிக்கப்பட்ட பொருளும் இல்லை. இது கிட்டத்தட்ட 2000-3000 வருடங்களுக்கு முன்னால இருந்து சிறுதானியங்கள் நம்மளுடைய முன்னோர்களின் உணவு கலாச்சார வழக்கத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் நாளடைவில் நாம் அதை வந்து அது அப்படியே மறந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு உணவுப் பொருளா அதை நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பாரம்பரிய உணவுப் பொருட்கள்ல ஒரு அது வந்து நம் கலாச்சாரத்திலே இருந்து ஒரு ட்ரெடிஷனல் ஃபுட் ஒரு ப்ராடக்டா இருந்துகிட்டு இருந்தது, ஃபுட் ப்ராடக்டா இருந்துகிட்டு இருந்ததா. இப்போ வந்து ஸ்பெஷல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் நம் லைஃப், இன் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி நம் வாழ்க்கையில நம்ம ஒரு சிறப்பு உணவுப் பொருளா நம்ம வந்து சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் யாரு, டாக்டர் அட்வைஸ் மூலமா, இல்லாட்டா அது கூட நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்ப அந்த அளவுக்கு நம்மளுடைய கலாச்சாரம் வந்து உணவு பழக்க வழக்கத்துல நம்ம வந்து நவீன காலத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு நம்ம பின்தங்கி போய்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஹெல்த்லயும் சரி, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்துல ரொம்ப வந்து பின்தங்கி போய்கிட்டு இருக்கோம். இப்பதான் கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆகிட்டே வரோம். சின்ன சின்ன அவேர்னஸ், பல சின்ன சின்ன பல டாக்டர்ஸ் மூலமாகவும் பல வந்து இது சம்பந்தமா விஷயங்கள் தெரிஞ்சவங்க கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு மூலமாகவும் தான் நாம் வந்து இப்போ வந்து ஒரு புத்துயிர் பெற்று வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அப்ப இந்த மில்லட்ஸுக்கு வந்து அதிக அளவுக்கான வாய்ப்புகள் வெளிநாடுகளையும் இருக்கு, நம் நாட்டிலையும் இருக்கு. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். டொமஸ்டிக்லயும் அதிக அளவுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்கு மில்லட்ஸுக்கு. அப்ப நம்ம எம்ஜிஆர் பண்ண மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படிங்கிற மாதிரி எல்லா வளமும் நம்ம நாட்டிலே இருக்கு. எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நீங்க வந்து புதுசா ஒண்ணு பொருளை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க ஊர்லயே விளையக்கூடிய பொருள் தான், உங்களுக்கு அதிகமா கிடைக்கக்கூடிய பொருள் தான். நாம் அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லாதனாலதான் நம்ம அதற்கான வாய்ப்புகள் நமக்கு கண்ணுக்கு தெரியல. அப்ப அந்த விஷயத்த வந்து நாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள நான் உங்களுக்கு ஏற்றுமதிக்காகவோ இல்ல டொமஸ்டிக்ல பெரிய அளவுக்கு பண்றதுக்கோ முயற்சிகள் எடுக்கலாம். இது யார் பண்றாங்க பாத்தீங்கன்னா, மகளிர் குழுக்கள் வந்து பெரும்பாலும் பண்றாங்க.
நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் குழுக்கள் பெரும்பாலும் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னாங்கன்னா, அவங்க வந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் வந்து குவாலிட்டியாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங்கில் வந்து அவங்க தோற்று போகிறதுனால தான் அந்த பொருட்கள் இன்னும் வந்து பிரபலப்படுத்தப்படாமே இருக்கு. பண்ணி பண்ணி பார்த்து பக்கத்துலேயே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது சின்ன அளவு அவங்க நான் குவாலிட்டியாக தயார் பண்ணி அதை மார்க்கெட்டிங் எபிலிட்டிஸ் இல்லாததுனால தான் அவங்க வந்து பக்கத்துலேயே வந்து கொடுத்து சாட்டிஸ்ஃபை இருக்காங்க. இருந்தால் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து மகளிர் குழுக்களே தன்னுடைய மகளிர் குழு மூலமாகவே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இந்த பொருளுக்கு இருக்கு. ஸோ இந்த பொருளை பற்றின விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இதை வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ட்டு இரண்டு பகுதியாக புரிஞ்சுக்கோம். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அப்போ அந்த பார்ட் ஒன்ல இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் வேர்ல்டு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து என்னென்ன வகையான மில்லட்ஸ் இருக்கு, பல பேருக்கு அதுவே தெரியாது. சிறுதானியம்னா என்ன சார், அது என்னென்னமோ சொல்கிறாங்களே என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் சேர்த்தே தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியும் சோளம் கம்பு தினை கால் கேழ்வரகு அப்படிங்கிறத சொல்லுவான். ஸோ அப்போ என்ன மாதிரி நம்ம வந்து ஒரு வியாபார ட்ரெண்ட் ஒரு ட்ரேடுக்குள்ள போகும்போது அதுக்கான ஆங்கில வார்த்தையை தெரிஞ்சுக்கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மில்லட்ஸில் வந்து ஃபிங்கர் மில்லட், ஃபிங்கர் மில்லட்னா கேழ்வரகு. அடுத்து வந்து கொரோ மில்லட்ஸ் அப்படின்னா வரகு. லிட்டில் மில்லட்ஸ்னா சாமை. பியர் மில்லட் அப்படின்னா கம்பு. ப்ரோசோ மில்லட் அப்படின்னா பனிவரகு. பான் யார் மில்லட் அப்படின்னா குதிரை வாலி. சோகம் மில்லட் அப்படின்னா சோளம். ஃபாக்ஸ்டைல் மில்லட் அப்படின்னா திணை. ஸோ இந்த மில்லட்ஸோட ஆங்கில பேரையும் தமிழ் பேரையும் நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ரிக்குயர்மெண்ட்டோ ஒரு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸோ நீங்கள் தேடும் போது ஆங்கிலத்தில் தான் நீங்கள் தேட முடியும். நமக்கு அது தமிழில் தெரியும், ஓகே. ஸோ அது ஆங்கிலத்தில் தான் அதற்கான விற்பனை வாய்ப்புகளை நீங்கள் தேட முடியும். உங்களுடைய விற்பனை வாய்ப்பை உலக அளவில் கொண்டு போகிறதுக்கான மிக முக்கியமான வார்த்தைகள் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இத்தனை மில்லட்ஸ் வகைகள் இருக்கு. இன்னும் பல வகைகள் இருந்தாலும் இதுதான் வந்து நமக்கு மிக முக்கியமாக அதிகமாக விளைவிக்கக்கூடிய மில்லட்ஸ் வகைகள். ஓகே, அப்போ இது வந்து எந்தெந்த நாடுகளில், நம்ம நாட்டில் மட்டும்தான் விளைய வைக்கிறாங்களா? இல்லை, சில நாடுகளிலையும் விளைய வைக்கிறாங்க, விளைவிக்கிறாங்க. ஸோ அப்போ கல்டிவேஷன் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து எங்கெங்க உற்பத்தி பண்ணுறாங்க, நைஜர், அப்புறம் எத்தியோப்பியா, நைஜீரியா, அப்புறம் வந்து சைனா, சூடான், மாலித்தீவுகள். அப்போ சில நாடுகள், எல்லா நிறைய நாடுகள் இருக்கு. அதில் வந்து மிக முக்கியமான ஐந்து ஆறு நாடுகள் கொடுத்துருக்கேன். நைஜர், மாலித்தீவுகள், நைஜீரியா, சூடான், சைனா, எத்தியோப்பியா, இந்த நாடுகள் அதிக அளவுக்கு விளைவிக்கிறாங்க. அப்போ வந்து இந்தியாவை பொறுத்தளவில் எந்தெந்த மாநிலங்களில் வந்து இதனோட உற்பத்தி, அதாவது விளைய கல்டிவேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, உத்தர பிரதேஷ், இந்த மாநிலங்களில் வந்து அதிக அளவு இதோட உற்பத்தி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து இதில் சிறுதானியங்களை பொறுத்தவரை அதிக அளவு உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா லெவலில் கர்நாடகாவில் அதிக உற்பத்தி நடக்குது. கர்நாடகாவில் அதிக உற்பத்தி, மில்லட்ஸுக்கான உற்பத்தி நடக்குது. அதோடைய அவேர்னஸும் கர்நாடகாவில் அதிகமாக இருக்கு. ஓகே, அப்போ தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், உத்தர பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, சத்தீஸ்கர் மாநிலத்தில் உற்பத்தி இருக்கு. அதாவது சிறுதானியங்களுக்கான உற்பத்தி நல்லா நடக்குது. சிறுதானியங்கள் வந்து குறுகிய கால பயிர் அப்படிங்கிறனால வேகமாக அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு பொருள், ஆனால் அதிக சத்துள்ள பொருள் அப்படிங்கிறனால தான் இதற்கு முக்கியத்துவம் முன்னோர்கள் நமக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதிக சத்துள்ள பொருள், அதில் அயன் கண்டென்ட், கால்சியம், மேக்னீசியம், பொட்டாசியம், ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து அதிக அளவு இதில் இருக்கு. அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இது எந்தெந்த விளைவிக்கிறாங்க, கர்நாடகாலே இப்போ நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கர்நாடகா அதிக அளவுக்கு விளைவிக்கிறாங்க, குவாலிட்டியாக கிடைக்குது. ஸோ தமிழ்நாட்டிலையும் அதிக அளவு விளைவிக்கிறாங்க. எந்தெந்த மாவட்டங்களில் கிடைக்குது பார்த்தீங்கன்னா, சேலம், திண்டுக்கல், நாமக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, கடலூர் மாவட்டம், அப்புறம் வந்து திருச்சி, நாமக்கல், திருப்பூர் ஏரியா, கோயம்புத்தூர் ஏரியா, இந்த மாவட்டங்களில் அதிக அளவுக்கு இதில் உற்பத்தி இருக்கு. கிடைக்கக்கூடிய இடங்களாகவும் அதே நீங்கள் சொல்லலாம்.
சேலத்துல வந்து எல்லா வகையான சிறுதானியங்களும் சேலத்துல முக்கியமாக கிடைக்கும். சேலம் திண்டுக்கல்ல தேனிலும் இருக்கு. அப்ப இந்த மதுரை தேனி திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த பொருளை ஈஸியா எடுக்கலாம். சேலம் சேலம் வந்து மிக முக்கியமான ஒரு மாவட்டமா சிறுதானியங்கள்ல இருக்கு. ஸோ இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சிறுதானியங்கள் ஏற்றுமதியில இந்த பொருளை தேர்ந்தெடுத்து அதிக அளவுக்கு ஏற்றுமதி செய்யலாம். அப்ப நமக்கு இதுக்கான வாய்ப்புகள் வந்து இதுல நிறைய இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாவட்டத்து மக்கள் சிறுதானிய வகைகளை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதற்கான பேக்கிங் மெத்தட்ஸ் என்ன, எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பலாம், குவாலிட்டி எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரி சர்டிபிகேட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ட் டூல நாம் பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து இதற்கான மேலும் பல விஷயங்கள் பார்ட் டூல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்முடைய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி.